சரி, போன வீடியோவில் நம்ம பார்த்தது இந்த டூல்ஸ் எல்லாம் பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபைல் மெனு, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து இப்போ ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்டில் உள்ளது நியூ, இதில் வந்து டாக்குமெண்ட்டு. இப்போ இதில் வந்து டாக்குமெண்ட்டு, டாக்குமெண்ட்டு ஃப்ரம் டெம்ப்ளேட்டு, புக்கு, லைப்ரரி, இந்த நாலும் இருக்குது. இந்த நாளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிற இந்த டாக்குமெண்ட்டு, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாக்க இந்த டாக்குமெண்ட் செட்டப் விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ், அதாவது உங்களுக்கு எத்தனை பக்கம் வேணும் அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுத்துடுவோம். இப்போ இதில் வந்து ப்ரெசன்ட் பேஜுன்னு இருக்குது. இந்த டிக்கை எடுத்துட்டோம்னாக்க நமக்கு எல்லாம் சிங்கிள் பேஜாகவே வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், இப்போ நான் ஒரு இந்த இடத்துல ஒரு 10 பேஜ் கொடுக்குறேன். 10 பேஜை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் 10 பேஜ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்கா இந்த பேஜஸ்ன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இந்த இடத்துல இல்லைன்னாக்கா, இந்த இடத்துல பேஜுங்கிறது இல்லைன்னாக்கா விண்டோவில் போய் இதை பாருங்க, இந்த பேஜ் ஷார்ட்கட் வந்து F12, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதை பாருங்க, இதெல்லாம் 10 பக்கம் வரையில் இருக்குது. இது 1வது பக்கம், இது 10வது பக்கம், இது இப்படி வந்துடும். அந்த ஸ்பேசிங் பேஜை எடுத்துட்டான் டாக்குமெண்ட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ஸ்பேசிங் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை டிக்கு இருக்குது. இப்போ நான் ஒரு 10 பேஜ் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஸ்பேசிங் பேஜஸில் டிக் அடிச்சிருக்கோம். இப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ ஓகே கொடுத்துறேன். முதல் டிக்கு இந்த மாஸ்டர் பேஜுங்கிறது இது இப்படியே தான் இருக்கும். அடுத்ததெல்லாம் பார்த்தா ரெண்டு பேஜாக வந்துருக்கும். ரெண்டு பேஜாக இப்படி வந்திருக்கும். இதை மாதிரி செட்டிங் கொடுத்தது தான் அந்த ஆப்ஷனு. சரி, இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நியூ டாக்குமெண்ட்டு. இப்போ அடுத்தது வந்து மாஸ்டர் டெக்ஸ்ட் ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து இதை கிளிக் எடுத்துடுறேன். இப்போ இந்த மாஸ்டர் டெக்ஸ்ட் ஃப்ரேம், இது இதில் டிக் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த மாஸ்டர் டெக்ஸ்ட் ஃப்ரேம் தான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எத்தனை பேஜ் வேணும். இப்போ நான் வந்து இதில் ஒரு 3 பேஜ் கொடுக்குறேன். 3 பேஜ் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ அதை வந்து இந்த மாஸ்டர் டெக்ஸ்ட் ஃப்ரேம்ங்கிறது என்னன்னாக்க, இப்போ மற்றதுக்கெல்லாம் இந்த டூல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ட்ராக் பண்ணால் தான் உள்ளே வந்து கர்சர் உண்டாகிற மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் இதில் அப்படி இல்லை. இப்போ அதாவது ஷிஃப்ட் கண்ட்ரோல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த செலக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு கீ கிடச்சிங்கனாக்க இது ஃபுல்லாகவே டெக்ஸ்ட் ஃப்ரேமாக மாறிக்கும். அதுக்கு தான் அந்த ஆப்ஷனு. இப்போ நீங்கள் இதிலிருந்தே நம்ம இப்போ டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே ஒரு ஸ்டார்டிங்கிலேருந்தே டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்டிங்கிலேருந்து இப்படி டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது அதே மாதிரி இந்த தான் அதே மாதிரி தான். 3 பேஜுக்கு எதில் எத்தனை பேஜ் கொடுக்குறோமோ அத்தனையில் அது மாதிரி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாக்க இது வந்துடும். இது வந்து இன்புட் பாயிண்ட்டு, இது வந்து அவுட்புட் பாயிண்ட்டு. இது எல்லாத்துக்கும் அது மாதிரி தான் வரும். இதுலேயும் அதே மாதிரி இதை கொடுத்துட்டாக்க எல்லாமே அது மாதிரி மாறிட்டோம். ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இப்போ அடுத்தது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து பேஜ் சைஸு. இப்போ இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னாக்க இதில் பாருங்கள் லீகலு, டேப்லெட்டு இந்த மாதிரி நிறையா இது இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கிறது. இப்போ வந்து லெட்டரில் இருக்குது. இது இப்போ வந்து லெட்டருடைய நீளம் வந்து இவ்வளவு, சைஸு இவ்வளவு 5.10. இந்த அதே மாதிரி ஹைட்டு இந்த சைஸு. இப்போ இதை மாற்றினீங்கனாக்க, இப்போ இதில் லீகல் மாற்றினீங்கனாக்கா அவங்களுடைய சைஸ் வந்து இதில் மாறும். ஹைட் வந்து மாறுது பார்த்தீங்களா, 84.5 இது வருது. இப்போ அது மாதிரி இது இந்த நம்ம பேஜுக்கு தகுந்த மாதிரி இப்போ A4னாக்கா அதுக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி மாறிக்கும். அதனோடய உயரம் அகலம் எவ்வளவு அப்படிங்கிறத காட்டும். அதுக்கு தான் இந்த இது. இப்போ இது ஓரியன்டேஷன். இப்போ இது வந்து என்னாக்கா இப்போ A4 சீட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஓரியன்டேஷனில் இருக்குது. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி பேஜ் இப்படி இந்த சைஸில் வந்துருக்குது. இப்போ அதே இது
இப்போ இந்த இடத்த கொடுத்தாங்க லாங் டேர், இதை கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தாக்கா இப்போ பாருங்க இது இப்படி மாறிக்கும். அதே இது கரெக்ட் படுக்க வசத்தில் இது வந்துடும். இது வந்து போர்ட்ரேட் சைஸு, இது வந்து லாங் ஷேப் சைஸு, இதே இது மாதிரியே இருக்கும். இது மாதிரி கொடுக்குறதுக்கு தான் உங்களுக்கு எது வேணுமோ அது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் காலம் இப்போ வந்து இதில் வந்து நாங்கள் இப்போ கொடுக்குறேன் காலம் வந்து இதுனாக்கா நாலு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் நாலு கொடுக்குறேன் ரைட், நாலு கொடுத்துட்டு இது அப்படியே எடுக்கிறோம். இப்போ ஓகே கொடுக்குறேன் பார்த்தீங்களா. இந்த காலம் இப்படி வந்து நியூஸ் பேப்பர்லாம் இது மாதிரி தான் போட்டு டைப் பண்ணுவாங்க. இதில் இப்போ டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காலம் எத்தனை வேணுமோ அத்தனை அதில் சூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல தான் எத்தனை காலம் வேணுமோ அது இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். அடுத்தது வந்து இது வந்து மார்ஜின், அதாவது இப்போ பாருங்கள் நான் இந்த இடத்துல வந்து ஆறு கொடுக்குறேன். ஆறு கொடுத்துட்டு இந்த கிளிக்கை வெள்ளிக்கை எடுத்து விட்டுறேன். எல்லாமே ஆறு ஆறாக மாறிக்கும். அதாவது டாப்பு, இன்சைடு, பாட்டம், அவுட் சைடு, அவுட் சைடு இதை எல்லாம் அப்படியே ஒரே அளவாக மாறிக்கும். இப்போ ஓகே கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்களா இது மாறி போயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டில் கொடுத்தது இப்போ பாருங்கள் இது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, இது எவ்வளோ இடைவெளி இருக்குது, அதே மாதிரி இதுக்கு எவ்வளோ இடைவெளி இருக்குது, இது மாதிரி மார்ஜின் கொடுக்கறதுக்கு தான் நம்ம இது மாதிரி பண்ணணும். இதே இதில் இன்னொரு இது இருக்குன்னு வச்சுக்க பாருங்கள். இப்போ புதுசாக நான் ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்குறேன். இதில் வந்து நான் ஒரு அஞ்சு பக்கம் இது அஞ்சு பக்கம் நான் வந்து உருவாக்குறேன். இப்போ பாருங்கள் இதில் வந்து இப்போ அஞ்சு பக்கம் இருக்குது. நான் பாருங்கள் இதில் அஞ்சு பக்கம் இருக்குது. இப்போ இப்படி போயிருந்தேன். இப்போ எப்போ படிச்சுட்டு இருக்கும்போதே இப்போ இது வந்து மூணாவது பக்கம்னு வச்சுங்க. இதில் வந்து உங்களுக்கு இவ்வளோ மார்ஜின் தேவை இல்லை, இன்னும் குறைச்சி தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க லேஅவுட்டுக்கு போங்க. மார்ஜின் அந்த காலத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு எட்டு கொடுங்க. எட்டு கொடுத்து இந்த லிஸ்ட்டை சேர்த்து விட்டுருங்க. மற்ற தான் எல்லா பக்கமும் எட்டு வந்துடும். இப்போ ஓகே கொடுங்க. பாருங்க இப்போ குத்தம் பார்த்தீங்களா, இது வந்து இந்த ரெண்டாவது பேஜ் நினைக்கிறேன். ஆ ரெண்டாவது பேஜ் இப்போ வந்து குத்தம்னாக்கா இதில் பாருங்கள் இது மாதிரி மாறிக்கிச்சு. இதில் வந்து இங்கிட்ட எட்டு பாயிண்ட்டு, மேலே எட்டு பாயிண்ட்டு, ரைட் சைடில் எட்டு பாயிண்ட்டு, வாட்டத்தில் எட்டு பாயிண்ட்டு, இந்த மாதிரி இது உருவாகி இருக்கும். ஆனால் மற்றதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது, மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரியே மார்ஜின் கொடுக்குறது அந்த மாதிரியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல மோர் ஆப்ஷன் இருக்குது. மோர் ஆப்ஷன் இருந்தாக்க இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு அர்த்தம். ஆப்ஷன் வந்து இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம். கிளிக் பண்ணுறேன். நான் பாருங்கள் இந்த இடத்துல லீட் அண்ட் ப்ளக்ட் இருக்குது. நான் வந்து இதை நம்ம இந்த அப்ளிகேஷன் பாரில் பாஸ்வேர்ட் இதெல்லாம், அதாவது லீடுனா என்ன ப்ளக்னா என்னங்கிற ஒரு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு தடவை சொன்னால் டைம் தான் வேஸ்ட்டு. இப்போ இதை இந்த ஃபீவர் இருக்கிற கிளிக் பண்ணாக்க இதெல்லாம் கொஞ்சம் ஹைட் ஆகிக்கும். அது அது மாதிரி இது மாதிரி கொடுக்கறது தான் இது. இப்போ நம்ம அடுத்ததான் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து இதுலேயே அடுத்தது வந்து டாக்குமெண்ட். இதில் வந்து இப்போ இந்த சேவ் ப்ரீசெட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்க போகிறோம். இந்த சேவ் ப்ரீசெட்ங்கிறது என்னன்னாக்க இப்போ உங்களுக்கு அடிக்கடி ஒரு வேலை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு வந்து நீங்கள் இது கூட வேணாம். இந்த மார்ஜின் மார்ஜின் வந்து நாலு பாயிண்ட் கொடுங்க. நாலு பாயிண்ட் கொடுத்து இந்த லிங்க் எடுத்தீங்கன்னாக்கா எல்லாமே நாலு பாயிண்ட் ஆகிட்டோம். இந்த மாதிரி இதில் வேலை செய்கிறதுக்கு தான் அப்போ ஏதாவது ஒரு வேலை வருது. அதுக்கு எனக்கு இந்த சைக்கிளில் தான் இந்த வேலை அதிகமாக வரும், நான் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேவ் ப்ரீசெட் கொடுத்தீங்கன்னாக்க இந்த பக்கத்தில் பேர் ஒன்று கேட்கும். அதை நீங்கள் ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. நான் வந்து என் பேரையும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன் ரைட். ஓகே ஓகே கொடுத்தா இந்த டாக்குமெண்ட் வந்தால் உருவாகிதான். இப்போ பாருங்கள் இப்போ ஃபைலில் போய் நீ கொடுக்குறேன் டாக்குமெண்ட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் கொடுத்த பார்த்தீங்களா அது இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னாக்கா அதே மாதிரி இன்னொரு ஓப்பன் ஆகிடும். அதை வச்சு நம்ம வேலை பார்த்துக்க வேண்டியதான்.
அவ்வளோதாங்க. இப்போ இதில் வந்து இந்த டாக்குமெண்ட் இருக்கிறதுல வந்து அவ்வளோதான், இவ்வளோ தான் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் அடுத்தது நம்ம இப்போ அடுத்ததான் பார்க்க போகிறது இந்த மனுவில் வந்து டாக்குமெண்ட் ஃப்ரம் டெம்ப்ளேட்டு, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபைலில் போய் டாக்குமெண்ட் ஃப்ரம் டெம்ப்ளேட் அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணாக்க இந்த விண்டோ வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள், இங்கே புக்ஸு பவுச்சர்ஸு இது எல்லாமே ஒன்று ஒன்று, இந்த சிடி டிவிடி இது ஃபுல்லாக ஒன்று ஒன்று ஒவ்வொரு டெம்ப்ளேட்டு தான் அது. இதில் வந்து இதில் ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்து இப்போ எது உங்களுக்கு எந்த மாதிரி இது இருக்குது தேவையோ அதை இப்போ புக்கு டிசைனிங்னாக்க இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி இதில் ஒன்று கொடுத்துருப்பானுங்க, பாருங்க இப்படி கொடுத்துருப்பானுங்க. இப்போ இதில் வந்து ஒன்று ஒவ்வொரு புக்கு தான், புக்கு டைப் தான் இது இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை வச்சு அதை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ திருப்பி நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து ஃபைல் ஃபைல் என்ன டாக்குமெண்ட் சொல்லணும் டெம்ப்ளேட் பற்றி இது இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஹோட்டல் மெனுஸ்லாம் இருக்கும், ஆனால் இந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இது சரியாக இருக்காது. இங்கே வந்து எனக்கா இதில் அந்த மார்ஜினுக்கும் வெளியில் போய் இருக்கும். இப்போ இருக்குது இதுக்கு வந்து ஒன்று ஒரு ஹோட்டல் மெனு, இதில் வந்து ரெண்டு இருக்குது, இது வந்து ரெண்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு 10 பக்கம் இருக்குது, இதில் ஒரு 6 பக்கம், இதில் ஒரு 5 பக்கம் இருக்குது. இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணாக்க இது வந்து இதில் ஓப்பன் ஆகும். இதை பாருங்கள் இந்த பேஜஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை பார்த்தீங்களா 6 பக்கம் இருக்குது. இது வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் நீங்கள் இதையே அப்படியே எடிட் பண்ணி சேவ் பண்ணி ப்ரிண்ட் கொடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த ஆப்ஷன் வந்து இந்த டாக்குமெண்ட் ஃப்ரம் டெம்ப்ளேட்டுங்கிறது இது மட்டும் இது ரெடிமேடாக தான் இருக்கும். இப்போ தேவையானதை எடுத்து வச்சு நம்ம அதில் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றிக்க வேண்டியது, அவ்வளோதான். இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு தான் இதை வந்து யூஸ் பண்ணுறது. சரி, அடுத்தது நியூ. இதில் வந்து புக்கு, இந்த புக்குங்கிறது என்னன்னாக்க இந்த இப்போ ஒருத்தவங்க புத்தகம் வந்து இப்போ ரெடி பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட அந்த பக்கம் வந்து 500 பக்கம் இருக்குது. ஆனால் இந்த 500 ஒரே ஃபைலில் வந்து பண்ண முடியாது, அது பெரிய சிக்கலை உண்டாக்கிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, 50 பக்கம் இல்லை 100 பக்கம் இதெல்லாம் ஒவ்வொரு ஃபைலாக இது பண்ணி வச்சுக்குவாங்க. அதை வந்து நம்ம ஒரே இதில் ஒரு ஃபோல்டர் மாதிரி ஒரு இது மாதிரி இதுக்குள்ளேயே இருக்கும், அதுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்க வேண்டியது. அதுக்கு தான் இந்த புக்குங்கிறது. இப்போ இதுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பேர் கொடுத்துட்றேன். இப்படி ஒரு பேர் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ண உடனே இந்த விண்டோ வந்து இந்த விண்டோ வந்து இதில் இப்படி ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் இதில் இது வந்து ஆடு டாக்குமெண்ட்டு, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணாக்க இப்போ நம்முடைய அந்த இன்டிசைன் ஃபைல்லாம் இதில் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நான் வந்து இதை கொடுத்து இப்போ ஓப்பன் கொடுக்குறேன், சேர்ந்துருச்சு. அதே மாதிரி ஒன்றா கொடுத்து நம்ம சேர்த்துக்கணும். அது 2-3 இது சேர்த்து கொடுக்கலாம். இது எது வரல கொடுத்துருக்கோம், இப்படி வரல. அடுத்தது இது இது தெரியாம அடுத்த ஒன்று அடுத்தது சேர்க்கணும். இப்படி இது மாதிரி நம்ம இதை எல்லாத்தையும் இதில் உள்ளே கொண்டாந்து வச்சுக்கணும். எனக்காக இப்போ நம்ம புக்கு ரெடி பண்ணும்போது
முதல் 25 பக்கம் வருது, இல்லை 50 பக்கம், இல்லை அதுக்கடுத்தது ஒரு 100 பக்கம், இப்படி தனித்தனியாக சேவ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பேரை கொடுத்துட்டு கரெக்டாக அதை ஆர்டர் வச்சு அதில் கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி இதுக்கு தான் இது யூஸ் ஆகுறது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் ஒன்று நிறையா இருக்குது பேர். இது வந்து என்னன்னாக்க சிங்க்ரனைஸ் ஐகான் பேர். இதுக்கு அடுத்தது வந்து சேவ் புக்கு. இது வந்து புக்கை சேவ் பண்ணுறது. இது வந்து பிரிண்ட் கொடுக்கறது. இதை கொடுத்தீங்கன்னாக்கா எல்லா இதுவும் பிரிண்ட் ஆகிக்கும். இப்போ இதில் வந்து இது வந்து நான் ஆடே டாக்குமெண்ட் சொல்லியிருக்கிறேன். இது வந்து டெலிட்டு அழிச்சிடுறது, அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறது. இது வந்து ஒவ்வொரு புக்கோடைய நேமு, இது வந்து எத்தனை எத்தனை பக்கம் இருக்குது அப்படிங்கிறத இதில் காட்டுது. அதுதான் இப்போ இந்த இடத்துல வந்து இருக்குனாக்கா இப்போ வந்து பாருங்கள் இது ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அப்படி இது ஓப்பனாக இருந்துச்சுனாக்கா என்ன ஆகும், இப்போ இது ஓப்பன் மாதிரி இருந்துச்சுனாக்கா புக்கு மாதிரி இருக்கும். அது என்னென்னா நம்ம வந்து இந்த பக்கத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம்னு அர்த்தம். இந்த 46 இங்கே ஓப்பன் ஆகிருக்குது. இப்போ பாருங்கள் இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், வந்துடுச்சு. அதான் பாருங்கள் இப்போ இதுலேயே இது வந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டுமே இந்த ஃபைலும் ஆட்டோ ஃபுல்லோங்கிறது தான் திறந்துருக்கு. இந்த 46 நம்பர் ஃபைலும் அதுவும் அந்த டாக்குமெண்ட்டை திறந்துருக்கு. அதான் இப்படி காட்டுறது. இப்போ பாருங்கள் இப்போ இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னொரு இது சொல்லியிருந்தேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ 46 வந்து இது எதை ஓப்பன் பண்ணிடுறோம், அது 46 ரைட். இப்போ 45, இந்த 45 இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை எடுத்து நான் இதில் போட்டுடுறேன் வேறு ஒரு ஃபைலில். ஏதோ காரணத்துக்காக நான் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க இதை பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இந்த க்வெஸ்சன் மார்க் வரும். இப்படி இந்த க்வெஸ்சன் மார்க் வந்துச்சுன்னா அதாவது நம்ம நீங்கள் வந்து புக்குங்கிறதுல ஆட் பண்ணிவிட்டு உடனே டெலீட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா வேறு ஒரு ஃபோல்டருக்குள்ளே கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு இதை காட்டுது. இப்போ திருப்பி அதை பழைய மாதிரியே கொண்டு வந்தோம்னாக்கா அது இதுக்கு வந்துடும். இருக்கலாம் இதை கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட்டு கொடுத்துருங்க. பேஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டு இப்போ வந்து பாருங்கள் அந்த ஐக்கான் போயிருக்கும். வந்துட்டு இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகிடுச்சா. அந்த குறி வந்து மாறிக்கும் பார்த்தீங்களா, அந்த குறி வந்து மாறிக்கும். அந்த க்வெஸ்சன் மார்க் மாறி வந்தது மாறி இருக்கும். இது அவள் நாங்கள் இந்த இதில் வந்து அது மாதிரி இன்னொரு இதுவும் இருக்குது. ஆனால் அது வந்து இதில் பண்ணி காட்ட முடியல. இந்த புக்கான குறியில் ஆச்சரிய குறி மாதிரி வரும். அது வந்து என்னன்னாக்கா நம்ம இந்த புக்கில் சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து நம்ம வேறு ஏதாவது மாற்றங்கள் பண்ணியிருப்போம், அதை வந்து நம்ம இந்த புக்கில் திருப்பி சேர்க்கலைன்னு அர்த்தம். அந்த மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த புக்குங்கிற இதுக்குள்ளே சேர்க்கலைன்னு அர்த்தம். அதுக்கு முக்கோண குறி வந்து அதில் ஆச்சரிய குறி வந்துச்சுனாக்கா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை டபுள் கிளிக் பண்ணி இந்த இதுலேயே டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அது சேவ் ஆகிக்கும், இதுக்குள்ளே வந்து ஆட் ஆகிக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த இதில் புக்குங்கிறதுல இவ்வளோ தாங்க, இது மாதிரி தான் பண்ணிக்கிறது. அதாவது நம்ம தேவையானதை வரிசைப்படி அடுக்கி வச்சுக்கணும், அதுக்கு தான் இது. இப்போ இந்த இது வந்து என்னன்னாக்கா இந்த சின்க்ரன்ஸ் ஐக்கானங்கிறது என்னன்னாக்கா இதுதான் இது. இந்த சின்க்ரன்ஸ் ஐக்கான் இதில் வச்சிங்கனாக்கா இப்போ இதில் இருக்கிற ஒரு இந்த எஃபெக்ட் வந்து இதெல்லாம் வந்து அதை வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனாக்க இதில் உள்ள ஒரு சில இந்த ஃபார்மெட்லாம் அடுத்த இதுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறது. ஆனால் இது நீங்கள் தெரிஞ்சுக்காதீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இது. ஆனால் அது வரணும் இருக்கிற மாதிரி இருக்குதான். அது எந்த ஃபார்மெட்டில் நீங்கள் பண்ணுறீங்களோ எந்த டிசைனில் பண்ணுறீங்களோ அது அப்படியே இருக்கணும். அந்த மாற்றலாம் வேணாம், அது பிடிச்ச குழப்பமாக ஆகி போயிடும். அது இல்லாட்டி ஃபைல் வந்து வேஸ்ட் ஆகி போயிடும். நீங்கள் கஷ்டப்பட்டு டைப் பண்ணுறது வேஸ்ட் ஆகிடும், வேண்டாம். இப்போ இதை போதும். இப்போ வந்து இதை நான் வந்து இப்போ இதை சேவ் கொடுத்துட்டேன். அவ்வளோதான், சேவ் கொடுத்துட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. சரி, இப்போ நான் எல்லா டாக்குமெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். சரி, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு சில இதை மட்டும்
சரி, இப்போ இதில் நம்ம அடுத்த நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்க, புக்கு பார்த்தாச்சு, அடுத்தது லைப்ரரி. சரி, இப்போ லைப்ரரிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நியூவில் லைப்ரரிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்கிக்கிறேன். ஏதாவது ஒரு இதை வச்சு நான் அப்படி உருவாக்கிக்கிறேன். சரி, இப்போ இதில் வந்து சில படம் போடுறேன், இப்படி போட்டுக்கிறேன். அப்புறம் கீழே இன்னொரு படம் இப்படி போட்டுக்கிறேன், இப்படி போட்டுக்கிறேன். அடுத்தது எல்லிப்ஸ், போன தடவை ரெக்டாங்கில் இது வந்து எல்லிப்ஸ், இதில் ஒரு இது போட்டுக்கிறேன், இதில் இப்படி ஒரு இது போட்டுக்கிறேன். சரி, இப்போ இதுக்கு வந்து ஒன்று ஒன்றுக்கா ஒரு கலர் கொடுத்துட்றேன். இதுக்கு வந்து இந்த கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து இந்த கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதுக்கு இந்த கலர் ஃபில் பண்ணுறேன். அடுத்தது இதுக்கு இன்னொரு மாதிரியான கலர் இதை ஃபில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு ஒரு ஒரு கலரை இது பண்ணிக்கிட்டு, இப்படி ஒரு கலரு இல்லைன்னா கூட கொஞ்சம் கலர் பதிலே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் இப்படி கொண்டா வச்சுக்கிறேன். சரி, இப்போ வந்து ஃபைலுக்கு போய் நியூ லைப்ரரிங்கிறத கொடுங்க. இதுக்கு வந்து லைப்ரரி என் பேரை கொடுத்துக்கிறேன், லைப்ரரி எனது அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரி, கொடுத்துட்டு இதை சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தாக்க இந்த லைப்ரரி விண்டோங்கிறது இதில் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த இது வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் புக்கே ரெடி பண்ணுறீங்க, அது வந்து நிறையா ஸ்க்ரீன்ஷாட்டு போட்டு அதை வந்து ஜேபிஜி ஃபைலாகவோ அல்லது பிஎன்ஜி ஃபைலாகவோ சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அது பிளேஸில் கொண்டுக்கிட்டு வந்து பிளேஸுக்கு ஃபைலுக்கு போய் அது பிளேஸில் கொண்டு வந்து அதை திருப்பி அதை இழுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற அவசியமெலாம் கிடையாது. இப்போ அப்படி ஒரு படம்லாம் இருந்துச்சுனாக்கா அதை இப்படி கொண்டாந்து இழுத்து இதுக்குள்ளே இப்படி வச்சுக்க வேண்டியது. இது எல்லாத்தையும் இப்படி கொண்டாந்து இப்படி வச்சுக்க வேண்டியது. அதான் லைப்ரரிங்கிறது இதுதான். இப்போ இதுக்கு பேர் மாற்றணும்னாக்க இதை எடுத்து இதை ஒரு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் பண்ணிங்கனாக்க இந்த இடத்துல வரேன். இப்போ நான் வந்து ஒன்று ஒன்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாக்க இதில் பேர் மாறிக்கும். அதே மாதிரி அடுத்தது டபுள் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து படம் ரெண்டுன்னு கொடுத்துக்கிறேன். ரைட்டு, இப்போ இது வந்து சும்மா ஒரு பேர் கொடுக்குறேன். இது வந்து இப்போ ரேம் படம் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க. அது இப்போ ரேம், ஆனால் இது ரேம் கிடையாது, அதை கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒன்றுக்கும் ஒவ்வொரு பேரை கொடுத்து நீங்கள் வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ திருப்பி எப்போயாவது வேலை செய்யும்போது இந்த இப்போ வேறு ஒரு பக்கத்துக்கு வந்து அந்த இப்போ தேவைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். சரி, நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து சும்மா ஏ யோசனை போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சரி, அதான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு இந்த படம் தேவை, இந்த படம் இப்போ ரேமுங்கிற படம் எனக்கு தேவை. அப்போ நான் அதை இழுக்க கொண்டாந்து இதில் ஒட்டுக்க வேண்டியதுதான். இதே மாதிரி எது தேவையோ அதை இழுக்க கொண்டாந்து இப்படி வச்சுக்க வேண்டியது. அந்த மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த லைப்ரரிங்கிறது. லைப்ரரிங்கிறது என்ன, எல்லாத்தையும் ஒரே இதுக்குள்ளே வச்சுருக்கோம். எல்லா புத்தகத்தையும் ஒரே இதுக்குள்ளே வச்சுருக்கிறது தான் லைப்ரரி. அதாவது இதில் டிசைன், எல்லா டிசைனையும் கொண்டாந்து இதில் நம்ம வச்சுக்கலாம். இமேஜஸ் எல்லாத்தையும் கொண்டாந்து இதில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதை அப்பப்போ வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதுக்காக தான் இந்த இது வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒன்று இருக்குது, அதாவது 5x5 இருக்குது. இது வந்து என்னன்னாக்கா இந்த லைப்ரரியில் எத்தனை இமேஜை வந்து எத்தனை ஆப்ஜெக்டை வச்சுருக்கோம் அப்படிங்கிறத காட்டும். இப்போ நம்ம இதில் வந்து 5 இருக்குது, இங்கே வந்து 5x5 காட்டுது. ஷோன் 5 ஃபைலை ஏற்றிருக்கிறீங்க, 5 ஆப்ஜெக்ட் ஏற்றிருக்கீங்க, இது காட்டுது அப்படின்னு காட்டுது. சரி, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தான் இருக்கும். இதை வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும்.
செலக்ட் பண்ணால் தான் இதெல்லாம் காட்டும். இது வந்து இப்போ ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னாக்க லைப்ரரி ஐட்டம் இன்ஃபர்மேஷன் பட்டன்னு பேர். இதை கிளிக் பண்ணுங்கள், இது வந்து இந்த இடத்துல வரும். அதாவது இவனுடைய பேர் என்ன, இவனுடைய பேர் வந்து இங்கே பாருங்கள், இதனுடைய பேர் வந்து ஒன்று. இது ஆப்ஜெக்ட் டைப்பு வந்து ஜியோமெட்ரின்னு போட்டிருக்கு. அது கிரியேட்டட் டேட்டு, அதாவது 7ஆம் தேதி ஜூன் மாதம் 19 அதாவது இது என்னது தேதி 7 7ஆம் தேதி ஜூன் மாதம் 2019 உருவாக்கியிருக்குது. அது உருவாக்கின நேரம் வந்து 10:23 காட்டுது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷனு. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இது வந்து அது இந்த ஐக்கான் வந்து ஷோ லைப்ரரி சப்செட் பட்டன். இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணாக்க இது வந்து எதுக்குனாக்க இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபைலில் தேடுறது, இதில் வந்து இப்போ நான் அஞ்சு இருக்கிறதுனால நம்ம தேட வேண்டியதில்லை. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து டப்புன்னு கிளிக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடலாம். இப்போ இதை எல்லாம் நிறைய 100 படம் 200 படம் பக்கம் இருந்துச்சுனாக்கே ஒன்று ஒன்று தேடிட்டு இருக்க முடியாது. அதுக்கு வந்து பேர் ஒன்று கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல 2 கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து ரெண்டாவது படம் கூட வேணாம், ரேம்னு கொடுக்குறேன். அந்த இடத்துல ரேம்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்களா, கரெக்டாக அதை மட்டும் தேடி கொண்டாந்து வச்சிடும். இதை நம்ம கொண்டாந்து இப்படி உள்ளே கொண்டு வந்து இப்படி வச்சு இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த இது. இப்போ திருப்பி நான் அதையே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பனில் போய் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை வந்து பார்த்துட்டோம். இப்போ இது வந்து ஏன்னாக்கா நியூ லைப்ரரி ஐட்டம், அதாவது புதுசாக ஏதாவது ஆட் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். அது எப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ அது வந்து இது வந்து இப்படி இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்படி வந்து ஒன்று ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்தது வந்து கலர் அதுக்கு கொடுத்துட்றேன், இந்த கலர் இருக்கட்டும். சரி, இப்போ வந்து இது வந்து சும்மா இருந்தாக்க இது வந்து இப்போ செலக்ட் ஆகாமல் இருந்துச்சுனாக்க இது வந்து வராது, இது வந்து வராது. அதனால் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இதை கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு உள்ளே வந்துருச்சு. இது பாருங்கள், இந்த இடத்துக்கு உள்ளே வந்துருச்சு. அதான் நியூ லைப்ரரி ஐட்டம் பட்டன் பேர். இப்போ இதுக்கு வேணும்னாக்க இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பேரை கொடுத்துக்க வேண்டியதுதான். ஏதாவது ஒரு பேர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னாக்க அது இதில் சேவ் ஆகிக்கணும். சேவ் ஆகி அப்படியே இருக்கும். ரைட், இது வந்து டெலிட் பட்டன். இப்போ இந்த இது எனக்கு தேவையில்லைன்னு வச்சுங்க, இப்போ இந்த இது உங்களுக்கு தேவையில்லை. அப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணாமல் விட்டாக்க இது வந்து டிம்பராக இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் தான் இது வந்து ஹைலைட் ஆகி தெரியும். இப்போ வந்து இதை டெலிட் கொடுத்துட்டாக்க டெலிட் மட்டுமான கேட்டேன், எஸ் கொடுத்துருக்கேன், இது அழிஞ்சு போயிடும். அவ்வளோதாங்க இந்த இதில். அடுத்தது இன்னொரு இதில் நான் இந்த புக்கில் வந்து ஒரு இது சொல்லாமல் விட்டேன். அதை இப்போ அதை நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ புக்கில் 46 ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து சும்மா தான் இருக்குது, ஆனால் அதை வந்து அங்கே சேவ் பண்ணியிருக்கேன். இது கூட வேணாம், இதெல்லாம் உங்களுக்கு கேட்காமல் இருக்கும். 45 இருந்துச்சு, அதை நான் எடுத்துக்கிறேன். 45 இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து இதை கிளிக் பண்ணி பாலிகன் வேணும், ரெக்டாங்கிள் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ ரெக்டாங்கிளை எடுத்துட்டு இப்படி ஒன்று போட்டுக்கோங்க. இது ஒன்று போட்டு இதுக்கு கலரை எடுத்துகிட்டு இதோட கலரை கொடுத்துங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது ஒன்றா வேறு ஏதாவது நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி, அதாவது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது சும்மா ட்ராயிங் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படியே பிடிச்சிட்டோம். இப்போ இதை சேவ் கொடுத்துட்றோம். ரைட், ஓகே. சேவ் கொடுத்துட்டோமா, சேவ் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த புக்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இந்த 45 வந்து நம்ம மாடி வேறு அதை மாடிஃபிகேஷன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்குறோம். ஆனால் இந்த லைப்ரரியில் அதை சேர்க்கல. அந்த மாதிரி இருந்துச்சுனாக்க இந்த பாருங்கள், இந்த முக்கோண குறியில் அந்த நடுவில் ஆச்சரிய குறி மாதிரி இருக்கும். இந்த குறி வந்து தெரியும். தெரிஞ்சிச்சுனாக்க இதை நம்ம இந்த புக்குக்குள்ளே ஆட் பண்ணலன்னு அர்த்தம். இதை எப்படி ஆட் பண்ணுறதுனாக்க இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கனாக்க இதுக்குள்ளே ஆட் ஆகிக்கும் அது. அவ்வளோதான். சரி, இப்போ வந்து இதில்
ஃபைலில் வந்து இதில் எல்லாமே இப்போ பார்த்து முடிச்சுட்டோம். அதை வந்து டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட் அப்புறம் டெப்லெட்டு புக்கு லைப்ரரி இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து மற்றதெல்லாம் இந்த மற்ற ஆப்ஷனை பற்றி எல்லாம் கடைசி வரையில் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.